பாருங்கள் இந்த ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து இந்த ஃபோட்டோ வந்து டிசைன் பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற தலையை மட்டும் சின்னது பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற தலையை மட்டும் பெருசு பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபன்னி ஃபேஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை வந்து மறைச்சிருக்கேன். அதே போல் அதே ஃபோட்டோவில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கேன், அதே ஃபோட்டோலேயே டிசைன் பண்ணியிருக்கேன், அதே ஃபோட்டோவிலையும் மறுபடியும் டிசைன் பண்ணியிருக்கேன், அதே ஃபோட்டோவிலையும் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன், அதே ஃபோட்டோவை வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதே ஃபோட்டோவை வந்து அலைன்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதே ஃபோட்டோவையும் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், அதே ஃபோட்டோவை டிசைன் பண்ணியிருக்கேன், அதே ஃபோட்டோவில் ஃபேஸ் மட்டும் மறைச்சிருக்கேன், அதே ஃபோட்டோவை ரொட்டேட் பண்ணியிருக்கேன், அதே ஃபோட்டோவை ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து இந்த ஒரே ஒரு ஆப்பில் இருக்குது. நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் அதாவது லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலில் வந்து அதே போல் வந்து மொபைல் ஃபோட்டோஷாப் அப்படின்னா அது இந்த ஆப் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஏ டு இசட் எல்லா விதமான டூல்ஸும் இதில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க, அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆப் யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஆல் இன் ஒன் ஆப், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மொபைல் ஃபோட்டோஷாப்னே சொல்லுவேன். இதை நான் வந்து காமிச்சது வந்து வெறும் சாம்பிள் தான். இதே மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட் இருக்குது, அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் இருக்கிற எஃபெக்ட் மாதிரி வேறு எந்த ஆப்லையுமே இல்லைன்னு சொல்லுவேன். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் இதை தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது. இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு எந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்போ நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாக்கு போகும். அந்த பிளாக்ல வந்து இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோ எடிட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோவில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நிறையா விதமான டூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டூல்ஸாக நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். டூல்ஸ் சொல்கிறதுக்கே இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் ஆயிரும், அந்தளவுக்கு இருக்கும். இதில் வந்து எல்லா எஃபெக்ட்டையும் நான் வந்து காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours ஆகும். அதனால ஒவ்வொரு எஃபெக்ட்டாக நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கீழே நிறையா டேப் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபஸ்ட்டு டேப் டூல்ஸ், அந்த டேப்பை கிளிக் பண்ணனிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் க்ராப் ரொட்டேட்டு ப்ரெப்பர் பெர்ஸ்பெக்டிவ் ரீசைஸ் மோசிக்ஸ் ட்ரா மேஜிக் கவுண்ட் பிளெண்டிங் மிக்சர் பேட்ச் ஹீலிங் ரீசேப் லென்ஸ் கரெக்ஷன் ரீஃபிட் டெஸ்கியூ லேஷியோ அனக்கர் பாயிண்ட் லேயர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதுக்கடுத்த டேப்ல டோனிங் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் பிரைட்னஸ் எக்ஸ்போஸ் லெவல் கரோ கலர் பேலன்ஸ் HSL ஒயிட் பேலன்ஸ் டெம்பரேச்சர் நேச்சுரல் சேச்சுரேஷன் ஹைலைட் ஷேடோ டே லைட் கிராஜுவேஷன் மேப் செலக்டிவ் கலர் சேனல் மிக்சர் த்ரெட் ஹோல்ட் இன்வெர்ட் போசரைஸ் அப்படின்னு இதில் எல்லாம் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த டேப் ஃபில்டர் டேப்பை கலெக்ட் பண்ணனா பிரிஸ்மா ஃபாஸ்ட் ஃபில்டர் ஃபீலிங் டோன் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் ஸ்டில் பிளாக் அண்ட் ஒயிட் விண்டேஜ் அனலாக் விண்டர் ஆண்டம் கலர் ட்ரான்ஸ்ஃபர் லோமோ ஃபிலிம் ஆர்ட் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி நிறையா எஃபெக்ட் இருக்குது. அதுக்கடுத்த டேப் வந்து போர்ட்ரேட்டை செலக்ட் பண்ணனா ஃபேஸ் டியூன் ஃபேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் ஸ்லிம்மிங் பாடி ஸ்லிம்மிங் ஸ்ட்ரெச்சிங் ஐஸ் பிரைட்னிங் ஐஸ் என்லார்ஜ் ரெட் ஐ ரிமூவல் ஆஃப்டர் க்ளோ ஸ்கின் டீத் ரைட்டிங் மேக்கப் பிளண்டிங் ஃபேஸ் சேஞ்ச் ஃபேஸ் ஸ்வாப் இந்த எஃபெக்ட் இதில் இருக்குது. அதே போல் அடுத்த டேப்பில் எஃபெக்ட் டேப்பை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பிஐபி டபுள் எக்ஸ்போர் மிரர் கிலோடோஸ்கோப் பிசை போலர் குரோட் டார்கெட் கலர் ஸ்பிளாஷ் வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் சாஃப்ட் ஸ்மூத் டீப் பிரிண்டர் சேஃப் மாஸ்க் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட்லாம் இதில் இருக்குது. அடுத்த டேப் டெக்ரோ டேப்பை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டிக்கர் ஃப்ரேம் பார்டர் லேஅவுட் ஸ்கொயர் ஃபிட் டெக்ஸ்சர் ஃப்ளார் டியோ கிளிப் ஆர்ட் உர்பான் ஸ்கெச் டெக்ஸ்டர் ஃபில்டர் கிரேட் அப்படிங்கிற இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த டேப்பை கிளிக் பண்ணணும், டெக்ஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணோம்னா பபுள்ஸ் டெக்ஸ்ட் டீகல்ஸ் ஃபிலிம் மீன்ஸ் வாட்டர் மார்க் எமோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்த டேப்பை ஃபோட்டோகிராஃபில் கிளிக் பண்ணோம்னா அதில் பிளர் லென்ஸ் பிளர் டெப்த் ஆஃப் த ஃபீல்டு விண்டேஜ் லென்ஸ் பிளர் அபார்ட்மெண்ட் லைட் லீக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் க்ளவுடு ஸ்மார்ட் சாஃப் ஃபோக்கஸ் ஆட்டல் அப்படிங்கிற அந்த டேப்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த டேப் என்ஃபேஸ் டேப்பில் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோ ஆட்டோ டோன் ரெட்டி ஃபோர் கிளாரிட்டி சார்பன் வேவ் ஃபில்டர் ஹெச்டி ஆர் ஸ்மார்ட் ஹெச்டி ஆர் என்ஹெச் பிரைட்னஸ் பிரஸ்ட் கலர் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த டேப் ஆர்ட் டேப்பை கிளிக் பண்ணோம்னா கிரேயான் கலர் லீடிங் பெயிண்ட் குயிக் ஸ்கெச் உட் பிளாக் பிரிண்டிங் ஆயில் பெயிண்டிங் வர்சஸ் வால் பெயிண்டிங் அப்ட்ராக்ட்ஸ் ஃபயர் கிறிஸ்டல் நைட் ட்ரையாங்கிள் நாய்ஸ் ஃபோட்டோஸ் கிராரியஸ் அப்படின்ட்டு இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நாலாயிரம் விதமான எஃபெக்ட் வந்து ஒரே ஒரு ஆப்பில் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு மொபைல் ஃபோட்டோஷாப் ஆப் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இது ஒரு மொபைல் ஃபோட்டோஷாப் ஆப்ன்ட்டு. ஏன்னா வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்பும் நீங்கள் போட்டு இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகுது. இது வந்து இப்படி வந்து விண்டோஸில் எப்படி அடோப் ஃபோட்டோஷாப்போ அதே போல் வந்து மொபைலில் இந்த சாஃப்ட்வேர் நான் சொல்லுவேன். ஒரு சில எஃபெக்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதில் என்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா பிஐபி அப்படிங்கிற அந்த எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பேசிக் டெம்ப்ளேட் ஒரு 10-15 டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடும். அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா நீங்கள் இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணனிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடுது, நம்மளுக்கு வேணுங்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட் எத்தனை எஃபெக்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எஃபெக்ட் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணால் ரொம்ப சூப்பராக அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம்.
இதில் பேசிக்காக வந்து ஒரு அஞ்சு எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அது பாருங்கள் இதில் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஃபேஸ் வேணுமோ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே சேஞ்சஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எந்த எடிட்டிங் வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே இருக்கிற டிக் மார்க்கை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இல்லை உங்களுக்கு அண்டோ ரீடோ பட்டனும் இருக்குது, டெலிட் பட்டனும் இருக்குது. எஃபெக்ட் டெலிட் பண்ணணும், எடிட் பண்ணுற பட்டனும் இருக்குது. உங்களுக்கு இதில் எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து மேலே இருக்கிற சேவ் பட்டனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து செலக்ட் ஆகிடும். இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டோ வந்து புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க, அதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போட சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். எந்த எஃபெக்ட் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும் அந்த எஃபெக்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். அதுக்கு பேக் வந்தீங்க அப்படின்னா வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எஃபெக்ட் இருக்குது, ஸ்லைட் ஷோ இருக்குது, அதே போல் பிளஸ்மா இருக்குது, மூமெண்ட்ஸ் இருக்குது, மெகா ஆல்பம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா வெளியிலேயும் நிறையா அதான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபோட்டோ கொலாஜ், ஃபேஸ் ரேக்டரு, டூப்ளிகேட் பண்ணிடுற கலர் எஃபெக்ட், ஃபேஸ் சேஞ்ச், லே அவுட்டு, ஃபோட்டோ லாக்கர், பிக்சாச்சு, ஃபாஸ்ட் ஃபில்டரிங், ஃப்ரேமு, ஃபீலிங் டோனு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான எஃபெக்ட் வந்து ஒரே ஒரு ஆப்பில் இருக்குது. இந்த மாதிரி ஆப் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஒரு ஆப் மட்டும் போதும் நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு, வேறு எந்த ஆப்பும் உங்கள் மொபைலில் தேவையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆப் வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்பை யூஸ் பண்ணுற மூலமாக உங்களோட மொபைல் ஸ்பேஸ் தான் வந்து வேஸ்ட் ஆகுது. இந்த ஆப் யூஸ் பண்ணி வரும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஒரு சூப்பரான வீடியோவோட நிறைய சந்திக்கிறேன். தேங்க்யூ.